ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளான்டட் கிச்சன். இன்னைக்கு நம்ம செய்ய போகிற டிஷ் வந்து கருப்பிலக்காய். கருப்பிலக்காய் வச்சு தான் நம்ம இன்னைக்கு ஒரு டிஷ் பண்ண போகிறோம். கருப்பிலக்காய் ஃப்ரை பண்ணலான் இருக்கோம். அதுக்கு தேவையான பொருட்கள், ஃபஸ்ட்டு கருப்பிலக்காய் எடுத்துக்கோங்க, நல்லா வாஷ் பண்ணி இந்த மாதிரி அதோட தோலெல்லாம் சீவி நல்லா இது பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நடுவில் கட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு கிடைக்கும். அதோட விதைகளெல்லாம் நம்ம எடுத்துடணும். இப்போ ஒரு 4 பீஸாக நம்ம அதை கட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் அதோட விதையை நம்ம இந்த மாதிரி எடுத்துடலாம். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கட் பண்ணி நம்ம தண்ணியில் போட்டு வச்சுக்கலாம். தண்ணியில் நம்ம எதுக்காக போடுறோம்னா, தண்ணியில் நம்ம போடும்போது அந்த ஃப்ரெஷ்னஸ் அப்படியே இருக்கும். இல்லை தண்ணியில் போடாமல் நம்ம தனியாக கட் பண்ணி வச்சிட்டோம்னா அது ஒரு மாதிரி கருப்பு கலராக இருக்க கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் தண்ணியில் கட் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் வெங்காயம் எடுத்துக்கோங்க. 2 வெங்காயம் எடுத்துக்கிறேன். 2 வெங்காயம் நல்லா பொடிச்சா நறுக்கிக்கோங்க. பச்சை மிளகாய் நறுக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் தக்காளி, 1 தக்காளி எடுத்துக்கோங்க. 1 பல் இஞ்சி, 1 பல் பூண்டு எடுத்துக்கோங்க. இந்த இடத்துல நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து கருப்பிலக்காய் நம்ம நன்றாக கழுவிக்கலாம். அந்த கருப்பிலக்காயை நம்ம நல்லா வாஷ் பண்ணிக்கலாங்க. அதுக்கப்புறம் ஒரு மண் பாத்திரம் எடுத்து நம்ம அந்த கருப்பிலக்காயை நல்லா கொதிக்க விடலாங்க. ஒரு 20-25 நிமிடம் வரைக்கும் அதை நல்லா கொதிக்க விடலாங்க. கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டோம்னா நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு இது கிடைச்சிடும். அது வெந்துருச்சா நம்ம நல்லா செக் பண்ணி பார்க்கலாம். இந்த டெக்ஸ்டரில் வெந்துருச்சுன்னா நீங்கள் அதை இறக்கிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம தாளிப்பு ரெடி பண்ணிடலாங்க. தாளிப்புக்கு தேவையான பொருட்கள், எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கோங்க. தேவையான தேவைக்கேற்பாடு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நம்ம எண்ணெய் சூடானது நம்ம கடுகு போட்டுக்கலாங்க. கடுகு, நம்ம கருவேப்பிலை, நம்ம வெட்டி வச்சுருக்கிற இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாக இருந்தால் கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாங்க. அதை கொஞ்சம் நல்லா பொன்னிறமாகற வரைக்கும் நம்ம அதை வறுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம அந்த வெட்டி வைத்திருக்கிற நம்ம வெங்காயத்தை நம்ம அதில் சேர்த்துக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் சீக்கிரம் குக்காக இருக்கா, நம்ம கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நம்ம வெட்டி வச்சுருக்க தக்காளி நம்ம போட்டுக்கலாங்க. அது கொஞ்சம் ஃப்ரை ஆனதும் நம்ம பச்சை மிளகாயை நம்ம அதில் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் 1 சிட்டிகை மஞ்சப்பொடி, 2 ஸ்பூன் மிளகு பொடி, 1 ஸ்பூன் மல்லிப்பொடி, கொஞ்சம் சிக்கன் மசாலா நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அது நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் இந்த நம்ம வேக வச்சுருக்கிற கருப்பிலக்காய் ஆட் பண்ணி நம்ம அதை நல்லா ஒரு 5 நிமிஷம் ஃப்ரை பண்ணிக்கலாம். அது நல்லா ஃப்ரை ஆகி வந்ததும் 1-5 நிமிடம் நம்ம அதை மூடி வைத்து நம்ம குக் பண்ணிக்கலாம் மிதமான சூட்டில். அப்புறம் நம்ம எடுத்துகிட்டு குருமிளகை போட்டு நம்ம நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்தோம்னா நம்ம கருப்பிலக்காய் ஃப்ரை ரெடி. நீங்கள் சப்பாத்தி கொடுக்கணும் சாப்பிட்லாம், ரைஸ் கூட சாப்பிட்லாம். அது ஒரு நல்ல காம்பினேஷனாக இருக்கும். இது ஒரு வந்து கருப்பிலக்காயோட டேஸ்ட் வந்து ஒரு வெஜிடேரியன் சிக்கன், நம்ம வெஜிடேரியன் விரும்புகிறவங்களுக்கு இது ஒரு சிக்கன் டிஷ் மாதிரி கூட நம்ம பண்ணலாம். அதுக்கேற்ற மாதிரி சிக்கன் மசாலா, கரம் மசாலாலாம் நீங்கள் போட்டு அதை நல்லா நீங்கள் முனைக்கி சாப்பிட்டீங்கன்னா அது கண்டிப்பாக ஒரு வெஜிடேரியன் சிக்கன் மாதிரி இருக்கும். எல்லோரும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்கள் கருத்துக்களை எங்கள்கிட்ட பதிவிடுங்க. நன்றி, வணக்கம்.